அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 7 உரைநடை உலகம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் காற்றில் கலந்த பேரோசை. இந்த பாடத்தை எழுதினது சுந்தர ராமசாமி. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம நுழைய முன் பகுதியை பார்த்துடலாம். ஜீவானந்தம் இவர் வந்து எப்போ முதல் முதல்ல தன்னுடைய பணியை சமூக நலனுக்காக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை திருவிதாங்கூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அந்த இடத்துல வெள்ளப்பெருக்குன்னா நார்மலான லைஃப்பு மாறி இருக்கும் இல்லையா, அவங்க இயல்பு நிலை மாறி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் அப்போ படிச்சுட்டு இருந்தார். அப்போ டீம் வைஸாக பிரியுது. பிரிஞ்சுட்டு நாஞ்சில் நாட்டில் வடக்கு பகுதியில் உள்ள தோவாலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அந்த ஃபீல்டு ஒர்க்கு பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு. அங்கே இருக்கிற கிராம மக்கள்கிட்ட வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பேசி நிதி வந்து திரட்டுறாங்க. அப்படி திரட்டும் பொழுது அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர் தான் ஜீவா. அப்போ வந்து அவர் வந்து ஸ்கூல் படிச்சிட்ருக்காரு. அரசியல் சிந்தனையிலையும் பொது உடைமை சிந்தனையிலையும் கூர்வலாக இருக்கிற இந்த ஜீவா தான் சமூக நலனுக்காக தன்னை வந்து முதல் முதல்ல ஈடுபடுத்திக்கின்ற ஒரு நிகழ்வு அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது தான். இதுதான் வந்து நுழைமுன் பகுதியில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம். இது வந்து அவரை பற்றின ஒரு கதை மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து சொன்னது யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி தான் இது எழுதியிருக்காரு. காற்றில் கலந்த பேரோசை அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காரு. இப்போ அந்த பேசிக்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். நண்பர் ஒருத்தர்கிட்ட ஜீவா மறைந்து விட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். 1963 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நண்பகல் வேலையில் செய்தி, அதாவது தபால் நிலையத்துக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஆகலை. ஆ என்று கூவி ஸ்தம்பித்து நின்ற நண்பர் சொல்கிறாரு. கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு ஷாக் நியூஸ், நம்ம ஒருத்தர் இறந்துட்டாங்கோ இல்லை ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு செகண்ட் அமைதியாக இருப்போம். ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து உடனே என்ன நம்ம பேசுவோம், எப்படி நடந்தது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதே மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு. 2-1 நிமிஷங்களுக்கு அப்புறமா கூட்டத்தில் பேசிகிட்ருக்கும் பொழுதே உயிர் பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு நான் வந்து எண்ணியவன் தெரியாது அப்படின்ற சொல்லோடு நிறுத்திக்கிட்டேன். ஏன் அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு நான் நிறுத்திக்கிட்டேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மற்றொரு நண்பர் காதில் இந்த செய்தி போகுது. மற்றவங்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அவர்கிட்ட இருந்து அதே கேள்வி தான் வருது. ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஒரே மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. ஏன் அவர் பேசும்போதே இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து அந்த பேச்சாற்றலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். எங்கே போனாலும் பேச்சுத்திறனில் சிறப்பு பெற்றவராக ஜீவானந்தம் இருந்திருக்காரு. அதனால தான் அந்த மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. அடுத்த தலைப்பு பார்க்கலாம். மேடையில் வாழ்ந்த மனிதர். நண்பர்களை பொறுத்த வரைக்குமே ஜன பிரளயத்தில் முன்னாடி நின்றுட்டு சங்கநாதம் எழுப்பி கொண்டிருக்கும் பொழுதே அண்ட முட்டை எழுந்து 4 திசையிலுமே அவையவையாய் பரவுற அந்த பேரோசையில் அவர் கலந்துவிடுறது தான் ஜீவானந்தத்துடைய பேச்சு. எப்போவுமே நம்ம வந்து கிளாஸ் நடத்தும் பொழுதோ இல்லை மற்றவங்க ஒரு 4 பேர் இருக்கும் பொழுது பேசும் பொழுதோ தன்னை வந்து அட்ராக்ட் பண்ணணும், தான் சொல்கிறத கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சாற்றல் இருக்கணும், அப்சர்வ் பண்ணுற மாதிரி. மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கறதுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த திறம் வந்து ஜீவானந்தம் கிட்டே இருக்குது. ஜீவானந்தம் என்ன பேசினாலும் அதை கேட்பாங்க, அதாவது உன்னிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்குற அளவுக்கு அவருடைய வாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாடகத்துடைய இறுதி காட்சி, ஜீவானந்தம் முத்திரை கொண்ட ஒரு மரணமாக இருக்கிற பொழுது அப்போ தான் நாடகத்துடைய இறுதி காட்சி. முந்தைய காட்சிகளோட பொருந்தி அமையும் பொழுதும் மேடையில் வாழ்ந்த மனிதர் வாழ்ந்த இடத்துல தான் மறைந்திருக்கணும். இந்த மாதிரி என்ன தோணுது,
ஜீவா அப்படிங்கிற தொண்டன் தன்னோட இறுதி மூச்சு நிற்கிற வரைக்குமே கர்ஜித்து கொண்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே பேசிகிட்டு இருக்கும்பொழுது உயிர் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால தான் மூச்சு நின்று விட்டது அப்படின்னு நான் சொன்னப்ப பேச்சு நின்ற போதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க. எத்தனை அர்த்த புஷ்டியான ஒரு கேள்வி இது. ஜீவா தன்னுடைய அரிய சேவையினால் சர்வசாதாரணமாக உள்ளங்களில் கூட எழும்பி இருக்கிற சித்திரம்தான் எத்தனை ஜீவகளையுடன் காட்சி கொடுக்குது. நெஞ்சோடு வளர்ந்த கனவு இந்த தலைப்பு பார்த்துடலாம். ஜீவா தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை சிருஷ்டித்து கொண்டவர் கிடையாது. அவர் வந்து தான் நம்பிய தத்துவத்தை அச்சில் உயிரெழுந்து கிடக்கிற அதோடய சித்தாந்தத்தை கருத்துக்களை தன்னுடைய அரிய திறமையால் அவர் வந்து புக்கில் என்ன இருக்கோ அப்படியே சொல்கிறதில்ல, அவருடைய கற்பனை திறன் சிந்தனை திறன் எல்லாத்தையுமே கலந்து தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த அவருடைய கற்பனையால் உயிரை வந்து கொடுத்துருக்காரு. மனிதன் முன் படைச்சிருக்காரு. மின்சக்திக்கு ஒளி உருவம் கொடுக்கறது அவர் தான். அவருடைய வாழ்வை அதன் மையமான போக்கை எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கனவு, சிறு வயசுலேருந்து நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவு அது, அவருக்கு இருந்திருக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி தோணுது. மனித வெள்ளத்தை அவங்களில் ஒருவனாக முன்ன நின்று தலைமை தாங்கி இட்டு சென்று அதி உன்னதமான ஒரு எதிர்காலத்துக்கு அழைத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் அது. அடுத்து கொள்கையும் நம்பிக்கையும் இந்த தலைப்பு பார்த்துடலாம். மனித சிந்தனை தான் கற்பனைக்கும் எட்டாத ஒரு பேராற்றல் அப்படிங்கிறது மனிதனுடைய சிந்தனை தான். ஏன்னா சிந்திருக்கிறவன் அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. அவனுடைய சிந்தனை திறன் எப்படி வேணாலும் போகும் இல்லையா. அதனால் நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை சொல்லு, அதை நான் வந்து எட்டு திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஜீவா சொல்லியிருக்காரு. சந்தேகப்படாத அதை நான் செய்து காட்டுவேன். என்னை வந்து நீ பயன்படுத்திக்கோ, முடிந்த வரைக்குமே என்னை பயன்படுத்திக்கோ. கைமாறு எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். என்னை வந்து நீ பயன்படுத்திக்கிட்டீன்னா நீ எனக்கு கொடுக்குற கைமாறு. இது அவருடைய பிரார்த்தனை. இந்த அடிப்படையான ஒரு மனோபாவத்திலிருந்து தான் பிறந்தது அவருடைய கொள்கை, அவருடைய நம்பிக்கை. அவர்கிட்ட என்ன ஒரு நல்ல மெசேஜ் சொன்னாலும் அது வந்து எல்லார்கிட்டையும் வந்து பரப்புகிற அந்த கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு. அடுத்து பேச்சு நடை இந்த தலைப்பை பார்த்துடலாம். பேச்சுக்கலை அப்படிங்கிறது அவர் பெற்ற வரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் பேசும் பொழுது நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், எப்படா இவர் முடிப்பாரோ அப்படின்னு தோணும். ஆனால் ஜீவானந்தம் பேசும் பொழுது இவர் வந்து இன்னும் பேசுவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா ஜீவ நாடிகளும் ஒடுங்கி உட்கார்ந்துட்டுருக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு திறமை அமைஞ்சிருக்கும். பேச்சு கலையை விளக்குற பாட புத்தகங்கள் எத்தனையோ விதிகள் வந்து சொல்லும். ஆனால் ஜீவா அதை வந்து காலடி போட்டுட்டு மிதிச்சிருவார். அவருடைய பாணி எர்வல் பாணி கிடையாது, கற்று அறிந்ததும் கிடையாது. அப்போது அவர் எந்த மாதிரி வந்து உபயோகப்படுத்துகிறாரு அப்படின்னும் பொழுது, நம்மளுடைய நாட்டு மக்களுடைய தரத்தை, நம்மளுடைய அனுபவ அறிவு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நம்பிக்கைகள், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறவர் தான் ஜீவானந்தம். அதோடு உழுது விதைத்ததால் நல்ல அறுவடை காண வேண்டும் அப்படிங்கிறதுல ஜீவாவுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கும். இந்த தேசத்தில் பேச்சு அதற்குரிய பயனை தரணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வாறு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வாறு அமைய வேண்டும் அப்படின்றதும் அவருக்கு தெரியும். இரண்டு கைப்பிடி விஷயம் இதை பார்த்துடலாம். விஷயத்தை வந்து வண்டி வண்டியாக குவிச்சுட்டு ஒரு சின்ன மூளைக்குள்ளே குழப்பி வேதனைக்கு உள்ளாக்குறது பல பிரச்சனைகளுக்கும் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறோம். பிரசங்களுக்கு பொழுதுபோக்குன்னு சொல்கிறோம். ஜீவா இதுக்கு வந்து எதிரி. ஏன்னா ஒரு சில கருத்துக்களை விரிவாக சொல்லி புரிய வச்சிட்டோன்னா போதும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்த கிளியராக வந்து சொல்லிடணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். வான வேடிக்கைக்காரன் நாழிக்குள்ளே திணிக்கிற மருந்து போல் ரெண்டு கைப்பிடி விஷயந்தான் எடுத்துப்பார் அவர். அதாவது வான வேடிக்கைகள் போடுறாங்களே அந்த கொஞ்சம் மருந்து மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஆனால் நிறைய ஒளி ஜுவாலைகள் கலர் கலராக வானத்தில் வந்து வெடிக்கும். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு பேசணும் ஒரு ஸ்டேஜில் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் எடுத்துப்பார். அப்போது மேடையில் ஏறி அதற்கு நெருப்பு வைக்கிறது, அதுலேருந்து வர்ண ஜாடங்கள் தோணை செய்கிறது, பச்சையும் சிவப்பு மஞ்சள் மாதிரி வனவனமாக அந்த வானத்தில் பறக்குது இல்லையா அந்த வெடி வைக்கும் பொழுது, அந்த மாதிரி இவருடைய எண்ணங்கள் வந்து விதவிதமாக வெளியில் கொண்டு வருது. பச்சையும் சிவப்பும் மஞ்சளும் உதிரும் குடை குடையாக இறக்கி வரும், மாலை மாலையாக இறங்கி வரும்.
பசுமையான எண்ணங்கள் இந்த தலைப்பை பார்த்துடலாம். பேச்சுக்கலை அவருடைய காலடியில் விழுந்து கிடக்குது. இப்போ மேடையில் ஒரு நாற்காலி காலி ஆயிடுச்சு, அது என்றைக்குமே காலியாக தான் இருக்கும். நான் ஒரு பள்ளி மாணவன், படிச்சிட்ருக்கேன், படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே அவருடைய மனசில் பசுமையாக இருக்கும். ஏன்னா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கற்றுப்பாங்க. நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இருமாப்பிலேயே நம்ம இருந்துருவோம். ஆனால் ஜீவானந்தத்துக்கு நம்ம கற்றுக்கணும் இன்னும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எப்போவுமே அவருடைய மனசில் இருக்கும். அவர் கரைச்சி குடிச்சிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கண்ணுக்குட்டி அவர்கிட்ட பேசினா கூட அதை கூட காது கொடுத்து, கற்றுக்குட்டி அவர்கிட்ட பேசினா கூட அதை கூட காது கொடுத்து தான் அவர் கேட்பார். இந்த விஷயம் எனக்கு தெரியும், நீ சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் அதை கேட்டுப்பார். அதுலேருந்து தனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பார்ப்பார். ஆற்றில் விழுந்த கிளை இந்த தலைப்பில் பார்த்துடலாம். ஆற்றுல ஒரு கிளையை நம்ம போடுறோம், அந்த கிளை வந்து தண்ணியோடு அடிச்சுட்டு போகுது. தண்ணியோடு அடிச்சுட்டு போகும்பொழுது நீரோட்டம் சரியான லெவலில் இருந்ததுன்னா அது போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இல்லை செடியோ கொடியோ இல்லை முள்ளோ ஏதோ ஒன்று மாட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது வந்து தடையாக அப்படியே நின்றுடும். சில சமயம் என்னாகும் அப்படின்னா கரையோடு ஒதுங்கிடும், மறுபடியும் வந்து ஓடும். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சொரிமுத்து ஆற்றில் கிளையை போட்டால் போல் வாழ்ந்திருக்க வேண்டியவர் தான் இவர், இந்த ஜீவானந்தம். ஆனால் அவரோ இயற்கையோட விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போட துணிஞ்சிட்டார். அவரை வந்து அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கற்றுக் கொடுக்க யாருமே கிடையாது. பழந்தமிழ் இலக்கியத்தை யாரும் அவர் காதில் வந்து சொல்லவும் இல்லை. சொரிமுத்துக்கும் தலைவர் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்சம் தூரம் கிடையாது. அதை ஒரு கணம் எண்ணி பார்த்தா அவருடைய சாதனை நம்மளுக்கு தெரிய வரும். என்னுடைய வாழ்வு என் கைகளில் அப்படின்னு நம்பினவர் ஜீவானந்தம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை வந்து பளிச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடவுளுடைய முன்னேற்பாடுகளை முடிஞ்ச மட்டுக்குமே அவர் தகர்த்து எரிஞ்சிட்டாரு. நீரில் விழுந்த கிளை மாலைக்குள்ளே போய் சேர்ந்துரும் அப்படின்னா கூட மரணம் இன்னுக்கும் கடவுளுக்கு தான் சொந்தம். பேரோசை காற்றில் கலந்துருச்சு, காற்றில் கலந்த பேரோசை. கட்டுரையுடைய சுருக்கமான ஒரு வடிவம் தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இதோடு இந்த பாடம் முடிஞ்சுது. இப்போது நூல் வெளியே பார்த்துடலாம். ஜீவானந்தம், ஜீவா அப்படின்னு சொல்லப்படுகின்ற பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்க போராளியாக இருந்திருக்காரு, அதுக்கடுத்து பொது உடைமை இயக்க தலைவராகவும் அவர் வந்து இருந்திருக்காரு. சிறந்த தமிழ் பற்று உள்ளவராக அவர் இருந்திருக்காரு. எளிமையின் அடையாளமாக திகழ்ந்திருக்காரு. நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருத்தர். இவர் வந்து பசுவையா அப்படிங்கிற புனைப்பெயரில் கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு. ரத்னாபாயருடைய ஆங்கிலம் காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறதோட ஒரு புளிய மரத்துடைய கதை, ஜே ஜே சில குறிப்புகள், இந்த மாதிரியான குழந்தை பெண்கள் ஆண்கள் ஆகிய புதினங்களையும் இவர் வந்து எழுதியிருக்காரு. செம்மீன், தோட்டியின் மகன், இந்த மாதிரியான புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு. பாடப்பகுதியாக இருக்கிற இந்த கட்டுரை 1963 தாமரை இதனுடைய ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் இது வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ நூல்வெளி பார்த்துட்டோம். நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜீவா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஜீவானந்தம் தான் ஜீவா அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. இவர் எந்தெந்த துறைகளில் இந்த ஜீவானந்தம் அப்படின்னு சொல்ல கொடுக்கக்கூடிய ஜீவா எந்தெந்த துறைகளில் சிறப்பு பெற்றிருக்கார் அப்படின்னும் பொழுது, தொடக்கத்தில் காந்தியவாதியாக இருந்திருக்காரு, சுயமரியாதை இயக்க போராளியாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் பொது உடைமை இயக்க தலைவராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருத்தர். சுந்தர ராமசாமி எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருத்தர். பசுவையா அப்படிங்கிற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதுனது யார் அப்படின்னா, நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி. இவர் தான் வந்து பசுவையா அப்படிங்கிற புனைப்பெயரில் கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் சிறுகதைகளை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள், இந்த மாதிரியான சிறுகதைகளை இவர் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
புதினங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னும் பொழுது ஒரு புளிய மரத்துடைய கதை, ஜே ஜே சில குறிப்புகள், இந்த மாதிரியான புதினங்களை எழுதியிருக்காரு. எந்த நூல்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்னும் பொழுது செம்மீன், தோட்டியன் மகன் இந்த மாதிரியான புதினங்களை இவர் வந்து மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு. நம்மளுடைய பாடப்பகுதியில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1963 தாமரை இதழில் வெளியான ஜீவா பற்றிய சிறப்பு மலர்லேருந்து தான் நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஜீவா பற்றிய சிறப்பு மலர் எப்போ வெளியானது அப்படின்னும் பொழுது 1963. எந்த இதழில் வெளியானது அப்படின்னும் பொழுது தாமரை இதழில் வெளியானது. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். இதோட இந்த காற்றின் கலந்த பேரோசை பாடம் முடிஞ்சது.